இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் முறை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரங்களை பார்த்தால் தமிழ் மாதங்கள் ஆவணி மாதம் பதினஞ்சு நாட்களும் புரட்டாசி மாதம் பதினஞ்சு நாட்களும் இணைந்த மாதம் செப்டம்பர் மாதம் சூரியனின் பயணம் சிம்ம ராசியிலும் கன்னிராசியிலும் இருக்கும் ராசியில் ராகு விருச்சக ராசியில் கேது மகர ராசியில் சனி குரு கன்னி கன்னிராசியில் புதன் ராசியில் உள்ள சுக்கிரன் செப்டம்பர் ஐந்தாம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் சிம்ம ராசியில் உள்ள செவ்வாய் மாத முற்பகுதியிலேயே இடப்பெயர்ச்சியாகி ராசியில் பயணம் செய்கிறார் அதிசாரமாக கும்ப ராசிக்கு சென்றிருந்த குரு பகவான் மகர ராசிக்கு வக்ரகதியில் திரும்பி பின் நேர்கதியில் பயணத்தை தொடங்குவார் இந்த கிரகங்களின் சஞ்சார கூட்டணி சேர்க்கையினால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சக ராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் யோகங்கள் நிறைந்த மாதமாக அமைந்துள்ளது உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் கவலைகள் நீங்கி மனதில் நிம்மதி ஏற்படும் நவகிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வையைப் பொறுத்து செப்டம்பர் மாதத்தில் மாலவியா யோகமும் விபரீத ராஜயோகமும் தேடி வரப்போகிறது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சக ராசிக்காரர்களே செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு பத்தில் சூரியன் செவ்வாய் இணைந்து பயணம் செய்வது சிறப்பு அரசு வேலை செய்ய முயற்சி செய்யலாம் லாபஸ்தானத்தில் புதன் உச்சமடைந்து பயணம் செய்கிறார் ஐந்தாம் தேதி செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தில் இணைகிறார் செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளில் லாபம் வரும் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் தெளிவான மனநிலையில் இருப்பீர்கள் சுக்கிரன் வெறியஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்று பயணம் செய்கிறார் விபரீத ராஜயோகம் தேடி வரும் பதினைந்தாம் தேதிக்கு மேல் சூரியன் லாபஸ்தானத்திற்கு வந்து செவ்வாயுடன் இணைகிறார் மூத்த உடன்பிறப்புகளில் உதவி கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் ப்ரமோஷன் கிடைக்கும் சிலருக்கு சம்பள உயர்வும் வரும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் பணவரவு தாராளமாக இருக்கும் திருமண சுபகாரியங்களில் தொடர்பாக மாத முற்பகுதியில் பேசி முடிவு பண்ணலாம் காதல் விவகாரங்களில் கவனம் தேவை குரு மூன்றாம் வீட்டிற்கு வந்து சனியோடு இணைவதால் சில தடை தாமதங்கள் ஏற்படும் வெளிநாடு தொடர்பான வேலைகளில் முட்டுக்கட்டைகள் வரலாம் மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் தேடி வரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவிலுக்கு சென்று வணங்குங்கள் பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் அதிகம் நடைபெறும் விருச்சகராசி நேயர்களுக்கு சற்று சவாலான பலன்கள் இந்த மாதம் பெறுவீர்கள் திருமணமானவர்கள் கணவன் மனைவியிடையே வி விட்டு கொடுத்து செல்வது நல்லது குடும்பத்தில் தேவையற்ற சச்சரவுகள் தவிர்க்கலாம் மன நிம்மதியை அனுபவிக்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல லாபமும் நிதிநிலை முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் இருப்பினும் உங்களின் செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பது அவசியம் பெரியவர்களின் ஆலோசனையை ஏற்று உங்கள் செயல்களை செய்வதால் வெற்றி ஏற்படும் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களின் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் என்பதால் நீங்கள் வாங்கியிருக்கும் கடன் திருப்பி செலுத்த வாய்ப்புள்ளது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கிய பிரச்சனையால் செலவுகள் ஏற்படலாம் சரிவிகித உணவு எடுத்துக்கொள்ளுதல் நேரத்திற்கு சாப்பிடுவது நல்லது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கிறது நீங்கள் போராடி ஜெயிக்க நினைக்கும் சில விஷயங்களில் ஜெயம் உண்டாகும் தேவையான சமயத்தில் நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய முயற்சிகளுக்கு உரிய பலன்கள் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற விஷயங்களில் அனுகூலமான பலன்களை பெற இருக்கிறீர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவ ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வது நல்லது நட்பு வட்டம் விரிவடையும் பெண்கள் தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்ப்பது உத்தமம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண உணவு கட்டுப்பாடு தேவை கந்தனை வழிபட நன்மைகள் நடக்கும் திருமணமான தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அன்புடனும் அனுசரணையுடனும் விட்டு கொடுத்தும் நடந்து கொள்வீர்கள் பரஸ்பரம் அன்பை பரிமாற்றிக் கொள்வீர்கள் இதன் மூலம் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும் நண்பர்களுடன் நீங்கள் தொடர்ந்து நல்லுறவை கொண்டிருக்கலாம் அவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கலாம் ஆனால் குடும்பத்தில் வயதின் மூத்தவர்களின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த மாதத்தில் ஓரளவு சிறந்த பணப்புழக்கத்தை எதிர்பார்க்கலாம் எனவே உங்கள் பழைய கடன்களில் சிலவற்றை நீங்கள் அடைக்க முடியும் நீங்கள் நிலங்கள் அல்லது புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன பங்கு சந்தை போன்ற வர்த்தகங்களில் குறிப்பிடத்தக்க லாபங்களை ஈட்டக்கூடும் ஆனால் இப்போது புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் தங்கள் வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களை காணலாம் உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு பணியிடத்தில் நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத்தரும் உங்கள் சகாக்களுக்கு உங்களுடன் மிகவும் நட்பாகவும் ஆதரவாகவும் இருக்கலாம் கூட்டுத் தொழில் செழிக்க வாய்ப்புள்ளது இந்த மாதம் வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு குறிப்பாக நன்மை பயக்கும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி வணிகங்கள் மூலம் அதிக லாபம் ஈட்டக்கூடும் ஆனால் இப்போது புதிய கூட்டு தொழில் முயற்சிகளுக்கு புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அவசியம் மருத்துவம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் உள்ள விருச்சகராசி தொழில் வல்லுநர்கள் பணியில் பதட்டத்தை அனுபவிக்கலாம் ஆனால் பேராசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சி துறையில் உள்ளவர்கள் தாங்கள் வேலைகளில் சிறந்து விளங்குவதை காணலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் உங்கள் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் உங்கள் ஆரோக்கியம் சற்று சவால்களை சந்திக்க வைக்கும் நீங்கள் சில சிறிய உடல்நலப் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் புறக்கணிக்காமல் மருத்துவ ஆலோசனையை பெறவும் மூட்டு மற்றும் இடுப்பு பகுதிகளில் வலி தலைவலி போன்றவற்றால் நீங்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன சீரான மற்றும் சத்தான உணவை உட்கொள்ளுங்கள் இது உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் பள்ளி மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் கல்வி பயில்வார்கள் வெளிநாட்டில் உயர்கல்வி கற்க திட்டமிடுவோர் தங்கள் விருப்பங்களையும் நிறைவேற்றலாம் ஆனால் ஆராய்ச்சி செய்யும் மாணவர்கள் கவனச் சிதறலுக்கு ஆட்பட நேரலாம் எனவே அவர்கள் தாங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற முழு கவனமும் செலுத்த வேண்டும் கல்வியில் மேன்மையடைய துர்க பூஜை செய்யவும் சுப நாட்கள் ஒன்று ரெண்டு எட்டு ஒன்பது பத்து பதிமூன்று பதினாறு பதினேழு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அசுப நாட்கள் நாலு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது கவனமாக இருங்க நன்றி வணக்கம்